இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னோடய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் மேலே வந்து ஒரு பொய்யான கிரிமினல் வழக்கு வந்து தாக்கல் பண்ணப்படுது, பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து உங்கள் மேலே கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உங்கள் மேலே ஒரு கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்யப்படுது அப்படின்னா, நீங்கள் இந்த பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் மேலே நீங்கள் எப்படி வந்து நடவடிக்கை எடுக்கலாம், உங்கள் மேலே பொய்யா வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண அந்த காவல்துறை மேலே நீங்கள் எப்படி வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 101 வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த 101 எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதாவது மெய்ப்பிப்பதற்கான சுமை. ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டப்படுது அப்படின்னா, எந்த நபர் அவர் மேலே வந்து குற்றம் சாட்டுறாங்களோ அந்த நபர் தான் அந்த இவர் வந்து இந்த குற்றம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கணும். இதுதான் வந்துட்டு பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செக்ஷன் 101 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், அந்த மெய்ப்பிக்கிறதுக்கான சுமை வந்துட்டு குற்றம் சாட்டுறவருக்கு இருக்கிற நிலையில் அவர் உங்கள் மேலே வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உங்கள் மேலே ஒரு பொய்யான வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் மேலேயும் இல்லை பொய்யான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்காக அந்த காவல்நிலைய அதிகாரி மேலேயும் நீங்கள் வந்துட்டு அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி எந்த சட்டத்திற்கு கீழே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னா, இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 167, செக்ஷன் 211 இதுபடி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த ரெண்டு செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 167 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அரசு அதிகாரி வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டை வந்துட்டு தவறான எண்ணத்தில் வந்து ஒருத்தரை வந்து பாதிக்கும் அப்படின்றது தெரிஞ்சும் அவர் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறாரு, உதாரணமாக வந்து ஒரு பொய்யான ஒரு எஃப்ஐஆரை வந்து அவர் வந்து ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மேலே வந்து நீங்கள் வந்து இந்த 167 செக்ஷன் கீழே வந்து நீங்கள் அவர் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போது அப்படி அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வந்து அவர் வந்து பொய்யான எஃப்ஐஆரை தான் ஃபைல் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தெரிஞ்சும் அவர் அந்த பொய்யான எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்றது ப்ரூவ் ஆனால், அவருக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் வந்துட்டு அவருக்கு வந்து இம்ப்ரெஷன்மெண்ட், அதாவது சிறை தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் அவருக்கு ஃபைன் விதிக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது செக்ஷன் 211 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்துட்டு உங்கள் மேலே வந்துட்டு ஒரு இப்போ ஒரு போலியான ஒரு அலிகேஷன்ஸ், போலியான ஒரு குற்றச்சாட்டுகளை உங்கள் மேலே வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த நபர் மேலே வந்து நீங்கள் இந்த செக்ஷன் 211 கீழே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து அவர் மேலே கொடுக்கலாம். அப்படி அந்த போலியான கம்ப்ளைண்ட் கொடுத்தது உறுதியாச்சு அப்படின்னா, அவருக்கு 2 இயர்ஸ் வந்து இம்ப்ரெஷன்மெண்ட்டும் ஃபைனும் இல்லை ரெண்டுமே சேர்த்து அவருக்கு வந்து கொடுக்கலாம். இப்போது இது ஒரு கேஸ் லாஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நபர் மேலே வந்து நீங்கள் போலியான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறீங்க, இல்லை அவர் மேலே வந்து போலியான குற்றச்சாட்டுகள் நீங்கள் வந்து சாட்டுறீங்க அப்படின்னா, அது வந்து போலி அப்படின்றது வந்து கேஸ் ட்ரையல் நடக்கும்போதோ இல்லை வந்துட்டு அப்பீல் போகும்போதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து இது வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து போலியாக வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு, போலியாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வந்துச்சு, இந்த நபர் மேலே தேவையில்லாத ஒரு அலிகேஷன்ஸாக குற்றச்சாட்டுகளை இவர் மேலே வச்சுருக்காங்கன்றது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, யார் வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணாங்களோ ப்ளஸ் யார் வந்து அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்பியர் ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து துறை ரீதியான நடவடிக்கையை வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் லாஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸ் லாஸ் சைட்டேஷன் என்ன அப்படின்னா, 2008 SEC கிரிமினல் அப்பீல் 1485, இதுதான் அதோட சைட்டேஷன். இந்த சைட்டேஷனில் வந்துட்டு அந்த போலியாக வந்து வழக்கு பதிவு செஞ்ச அந்த காவல்நிலைய அதிகாரிகள் மீதும், அதுக்கப்புறமா அந்த கேஸை நடத்தின கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் மீதும் நீங்கள் வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். ஏன் அந்த மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ போலியாக ஒருத்தர் மேலே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உண்மையாக அந்த குற்றத்தை செஞ்சவர் வந்து அந்த குற்ற செயல்களை ஈடுபட்டதுக்கான தண்டனையை பெறாமலேயே அவர் அந்தலிருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பல கேஸில் வந்துட்டு குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்படாமல், அதாவது காவல்நிலைய அதிகாரிகள் சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணாதனாலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதனாலையும் இல்லை வந்துட்டு அரசு வழக்கறிஞர்கள் வந்துட்டு சரியாக வந்து அதை வந்து திறம்பட கையாளாதனாலையும் இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான போலி வழக்குகள் பதியப்படுது. அதுக்கப்புறமா வந்துட்டு உண்மையான குற்றவாளிகள் வந்துட்டு அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.